الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد அளவற்ற அருளால் நிகரில்ல அன்புடையோன் அல்லாஹின் திருப்பெயர் கூறி அவன் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் சஹாபாக்கள் தபிஈங்கள் தபவு தபிஈங்கள் அனைத்து நல்லடியார்கள் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் என்னை பெற்றவர்கள் உங்களை பெற்றவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணையும் அருளும் என்றென்றும் நிலவ வேண்டும் என்ற அந்த இனிய பிரார்த்தனைக்கு பின்னால் அன்பார்ந்த ஈமானிய உறவுகளே, இஸ்லாமிய சகோதரர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இமாமுனா நபவி ரஹ்மஹுல்லா அன்னவர்களுடைய ரியாலு சாலிஹின் பேழையிலே இருந்து 50வது ஹதீஸினூடாக எல்லோரையும் சந்திப்பதிட்டு பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அல்ஹம்துலில்லா. இன்றைய ஹதீஸ் உமர் ரஜியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உயர்ந்த சிறந்த ஒரு நட்பண்பு சம்பந்தமான ஒரு செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த ஹதீஸ் எங்களுக்கு மிக முக்கியமான பல செய்திகளை சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸ் எங்களுக்கு விளங்கலாம். உண்மையிலே உமர் ரஜியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீரமும் நெஞ்சுறுதியும் மிக மிக்க ஒரு உமா மனிதர், மிகப்பெரிய ஒருவர். உலகத்தில் அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களால் சுவனவாதி என்று சுபசோபனம் சொல்லப்பட்டவர், அல்லாஹ்வுடைய தூதர்னால் சொர்க்கவாதி என்று சுபசோபனம் சொல்லப்பட்ட ஒரு மனிதர். இந்த பூமிக்கு மேலால் நடமாடிக்கொண்டிருந்த, ஓடித்திருந்து கொண்டிருந்த, நடந்து கொண்டிருந்த சொர்க்கவாதிகள் ஒருவர் தான் உமர் ஹத்தாப் ரஜியல்லாஹு அவர்கள். அந்த உமர் ஹத்தாப் ரஜியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழ்க்கையிலே ஹலீஃபாவாக இருக்கின்ற நேரம் நடந்த ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை, ஒரு செய்தியைத்தான் இந்த ஹதீஸ்களை சொல்லுது. அவர் எந்த அளவுக்கு பொறுமை சாதித்தார் என்றதை தான் இமாம் நபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எங்களுக்கு சொல்ல வராங்க. அந்த உமர் ஹத்தாப் ரஜியல்லாஹு அன்ஹு அவங்க எந்த அளவுக்கு பொறுமையை தன்னிலே கை கொண்டார் என்பதை சொல்கிறதுக்காக தான் இந்த ஹதீஸை இமாமுனா நபி ரஹ்மத்துல்லாஹி அவங்க இடுறாங்கன்றதை முதலாவது உங்கள்ட்ட நான் சொல்லிக்கொண்டு, நாங்கள் ராவி சம்பந்தமாக அறிவிப்பாளர் சம்பந்தமாக அறிவிக்கிறது கொண்டுமேல ஆல்ரெடி எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். இந்த ஹதீஸ் இபுன் அப்பாஸ் ரஜியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாயிலாக அறிவிக்கப்பட்டதால் இபுன் அப்பாஸ் ரஜியல்லாஹு அன்ஹு அவங்க சம்பந்தமாக ஆல்ரெடி நாங்கள் பார்த்துட்டோம். இந்த இபுன் அப்பாஸ் ரஜியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, கதிமா உயைனா இபுன் ஹசன், அதாவது இந்த ஹதீஸ் நான் உங்களுக்கு அதாவது வரலாறு அப்படியே சொல்லி கொண்டு போகிறேன் என நேரமிடம் கொடுக்கான்றதால், அதாவது இபுன் அப்பாஸ் ரஜியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, உயைனா இபுன் ஹசன் என்பவர் இவர் வந்து மதீனாக்கு வரார். உயைனா இபுன் ஹசன் சொல்லக்கூடியவர் மதீனாக்கு வரார். வந்து அவருடைய சகோதரருடைய மகன் ஹுர் பின் கைஸ் என்று சொல்லக்கூடியவர்கிட்ட தங்குறார். எப்படி வழங்க வேண்டியதுன்னு சொன்னால், நீங்கள் உயைனான்னு சொல்லக்கூடிய உயைனா இபின் ஹிசன், உயைனா என்று சொல்லக்கூடியவர் மதீனாவுக்கு வராரு. அந்த உயைனாட சகோதரருடைய மகன் ஹுர்பின் கைஸ் என்பவருடைய வீட்டில் அவர்கிட்ட ஹுர்ருக்கிட்ட வந்து தங்குறார். உமர் ரஜியல்லாஹு அவங்கள்ட்ட ஒரு தன்மை இருந்துச்சு வந்து என்னென்னு சொன்னால், அவர் யார் யாரையெல்லாம் தங்களோட சபையில் நெருக்கமான அந்தஸ்தில் வைத்திருக்கிறாங்களோ அப்படியான நபர்களில், அல்லாட தூதருடைய சிறப்பான நண்பர் உமர் ஹத்தாப் ரஜியல்லாஹுவங்க, அவர் யார் யாரையெல்லாம் தண்ட சபையில் தண்ட மஜ்லிஸில் நெருக்கமானவங்களாக வைத்திருந்தோ அவங்கள ஒருத்தராக தான் இந்த ஹுர்ன்றவரும் இருந்தார். ஹுர்ன்றவரும் அப்படி உமர் ரஜியல்லாஹுவோட மஜ்லிஸில் நெருக்கமாக இருந்து ஒருத்தர், ஆலோசனை சபையில் மஜ்லிஸில் மஷூரா சொல்கிற விஷயங்கள் எல்லாத்துலேயும் நெருக்கமாக இருந்து ஒருத்தர் தான் இந்த ஹுர்னு சொல்லக்கூடியவர். குர்ஆன கட்டறிந்த அறிஞர்களும் அதே மாதிரி உமர் ரஜியல்லாஹுவங்க அப்படியான குர்ஆன கட்டறிந்தவங்களை தான் உமர் ரஜியல்லாஹுவங்க அந்த சபையில் வந்து ஆலோசகர்களாக வைத்திருந்தாங்க. அவங்க பெரியாக்களாக இருந்தாலும் சரி, வயதில் குறைஞ்சவங்க இருந்தாலும் சரி, உமர் ரஜியல்லாஹுவங்க திறமை கடன் கொடுத்தாங்க. வயசாளியாக இருந்தாலும் சரி, சின்னவராக இருந்தாலும் சரி, குர்ஆன படிச்சிருக்கணும், சுன்னா படிச்சிருக்கணும், அப்படி தரமானவங்களை, அப்படி முக்கியமானவங்களை உமர் ரஜியல்லாஹுவங்க தனக்கு நெருக்கமாக வச்சுருந்தாங்க. மஷூரா சபையில் வச்சுருந்தாங்க, ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்துல வச்சுருந்தாங்க. உமர் ரஜியல்லாஹுவங்களுக்கு மிக நெருக்கமான தொடர்போடு வச்சுருந்தாங்க. இப்போ இந்த இவர் உயைனா சொல்கிறாரு, மகனே ஹுர்ருக்கிட்ட, மகனே இந்த அமீருக்கிட்ட, இந்த யார் உமர் ரஜியல்லாஹுவங்கக்கிட்ட உனக்கு நல்ல செல்வாக்கு இருக்குது, ஏன்னா நீ அந்த சபையில் இருக்கிற செல்வாக்கு இருக்கிறதால அவரை சந்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு அனுமதி எடுத்து தரணும், எனக்கு ஒரு டைம் எடுத்து தரணும். நான் உமர் ரஜியல்லாஹுவை நான் சந்திக்கணும், எனக்கு ஒரு டைம் எடுத்து தரையிலுமான்னு சொல்லி கேட்டதோடு அவரும் வந்த உடனே அனுமதி எடுத்து கொடுக்குறாரு. ஹுர்ரும் உடனே அனுமதி எடுத்து உயைனாக்கு அனுமதி கொடுக்குறாரு. ஓகே, நீங்கள் போய் சந்திங்கன்னு சொல்லி உமர் ரஜியல்லாஹுவங்க போயிட்டு உமர் ரஜியல்லாஹுவங்கள்ட்ட ஹுர்ரு போயிட்டு கேட்குறாரு. உமர் ரஜியல்லாஹுவங்க ஓகே வர சொல்லுங்கள், பேசலாம், பிரச்சனைன்றாங்க. ஓகே, அப்போ அனுமதி கிடைச்சாச்சு, உயைனா வராரு. உயைனா வந்து நடந்து கொள்ள அந்த நிலைமை தான் உலகத்தில் மிக ஒரு அதிசயமான ஒரு செய்தி. ஏன்னா உயைனான்றவர் வந்து சாதாரண ஒருத்தர் இல்லை, அவரும் வந்து ஒரு சமூக தலைவர், அவருமே முக்கியமான ஒருத்தர். இவர் வந்து ஃபலம்மா தஹல்
உயினா வந்து உமர் ஹத்தாப் ரஸூலுல்லாஹி அன்ஹுங்களோட ரூமுக்கு உமரை சந்திக்கிறதுக்காக வராங்க. கால் சொல்கிறாரு, எப்னல் ஹத்தாப். அந்த ஐனுக்கு ஆரம்பமே பிழைக்குது. இந்த ஆரம்பிக்கிற முறையே ஒரு அறிவீனம், ஒரு அஹ்லாக் இல்லாத, பண்பாடு இல்லாத ஒரு வார்த்தை பிரயோகம், ஒரு டீசென்ட் இல்லாத ஒரு வார்த்தை பிரயோகத்தை பாய்க்கிறார். உமர்ன்றவர் யார்? ரஸூலுல்லாஹி, அவர் வந்து மூமின்களோட தலைவர், யாமீரல் மூமினின்னு தான் விளிக்கிறது. அதுதான் பலம், அப்படி தான் கையாளோடும், அதுதான் உண்மை. குறைஞ்சது ஒரு 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 அழகான பண்பாடாக சரி விழித்திருக்கலாம். இவர் எப்னல் ஹத்தாப், ஹத்தாபிட மகனே, ஹத்தாபிட மகனே என்று சொல்லி கூப்பிட்டா உமர் ரஸூலுல்லாஹி அதை பெருசுபடுத்திருக்க மாட்டார். என்னை இப்படி தான் கூப்பிட்டா எனக்கு என்ன அப்படின்னு தான் இருந்திருப்பார். அதில் பிரச்சனை. எப்னல் ஹத்தாப், ஹத்தாபிட மகனே, அவர் மூமிகன் தலைவர் என்ன சொல்லலை. ஹத்தாபிட மகனே, ஃபவல்லாஹி மா துஅதீனல் ஜிஸல் ஜஸல் வலா தஹ்கமு ஃபீனல் பில் ஃபீனா பில் அதில். நீங்கள் ஹத்தாபி மகனாரே, நீங்கள் எங்களுக்கு அதிக மானியம் கொடுக்குறல்ல, நீங்கள் எனக்கு எங்களுக்கு வந்து அதிகமான மானியங்கள் நீங்கள் வழங்குறல்ல, எங்கள்கிட்ட நீங்கள் நீதியோட தீர்ப்பளிக்கிறதும் இல்லை, உங்கள்கிட்ட நீதியும் இல்லை, நீங்கள் மானியங்கள் ஒழுங்காக கொடுக்குறதும் இல்லை என்று சொல்லி உமர் ரஸூலுல்லாஹினவங்களை பார்த்து சொல்ல, உமர் ரஸூலுல்லாஹினவங்கக்கிட்ட சொன்னால், உயைனா பின் ஹிசின், உயைனா இருந்தார் தானே, இவர் உண்மையிலே அந்த சமூகத்தை வந்து மிக செல்வாக்கு பெற்றிருந்த ஒரு தலைவர். ஆனால் இவர் ஒரு நாட்டுப்புறத்தவர், இவர் ஒரு தலைவர், ஆனால் ஒரு நாட்டுப்புறத்தவர் என்பதால் நாகரிகமற்றவராக இருந்தார். அந்த பேசுகிற தொணிகள் எப்படி கையாளணும், ஒரு சபைக்கு போனால் எப்படி நடந்து கொள்ளணும், ஒரு படித்த மனிதன்ட்டு எப்படி நடந்து கொள்ளணும், ஒரு ஜனாதிபதி கிட்ட போயிட்டு நாங்கள் பேச போகிறோம், அவர்களுக்கு டைம் தந்திக்கிறாரு, அட முக்கியமான ஒரு நபரை நாங்கள் சந்திக்க போகிறோம், அவர் முன்னுக்கு நாங்கள் எப்படி நடந்து கொள்ளணும், எது டீசென்ட், அவர் எப்படி நாங்கள் கையாளணும், இதொன்றுமே தெரியாமல் ஒரு அறிவிலி மாதிரி பேசிட்டார். ஒரு ஒரு மடையராக, ஒரு ஒரு அறிவற்ற தன்மையில் அவர் மேலே பேசிட்டார். இதை ஹத்தாபி மகனாரேன்னு சொல்லி அவர் அந்த அதாவது அந்த அழைத்ததே ஒரு அநாகரிகம் தான். அறிஞர்கள் எல்லாரும் கூப்பிடுவாங்க, என்ன ஹத்தாபி மகனே, எப்படின்னா ஹத்தாப், ஹத்தாபின் மகனேன்னு கூப்பிட்டதே அழைத்ததே ஒரு அறிவீனம் தான். ஏன்னா அவர் அப்படி அழைக்கப்பட வேண்டிய இல்லை. சரி, ஓகே, அழைச்சிட்டாரு. அப்போ அமீர் முமீன் அழைக்கப்பட வேண்டியவர் பண்பாடற்று, அவர் அப்படி அழைத்ததோட உண்மையிலே அவர் ஒரு பண்பாடட்ட வார்த்தை பிரயோகத்தாரில் அழைத்தார். அழைத்தாலும் சொன்ன வார்த்தையை பாருங்கள், நீங்கள் எங்களுக்கு அதிக மானியம் வழங்குறல்ல, நீங்கள் எங்களுக்கு நீதியோட தீர்ப்பு வழங்குறல்ல. இந்த உலகத்தில் நீதிக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு உமர் ஹத்தாப் ரஸூலுல்லாஹினாங்க. ஒரு அறிஞர் எழுதுகிறார், என்ன, இந்த உலகத்தில் நீதி நிலைக்க வேண்டுமானால் மீண்டும் ஒரு உமர் இந்த பூமிக்கு வர வேண்டும், அப்போ தான் நீதி நிலைக்குமா. இவ்வுலகில் நீதி நிலைக்க வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் ஓர் உமர் இந்த பூமிக்கு வர வேண்டும், அந்த உமர் வந்தால் தான் நீதி நிலைக்கும் என்று சொல்லி உலகமே வியந்து சொல்லக்கூடிய நீதி வலுவா மன்னர் உமர் ஹத்தாப் ரஸூலுல்லாஹினாங்க. ஆட்சித்தலைவர் உமர் ஹத்தாப் ரஸூலுல்லாஹினாங்க. அடிமையாகவே வாழ்ந்த உமர் ஹத்தாப் ரஸூலுல்லாஹினாங்க. உனக்கு ஒரு வரலாறு ஞாபகம் வருது, ஒரு நாள் ஒரு துண்டை தோளில் போட்டுக்கொண்டு அமீருல் மூமின் ஓடி வாராரு, அவர் தான் உமர். நீங்கள் உமர் ரஸூலுல்லாஹினாங்க விளங்கணும். ஒரு துண்டை தோளில் போட்டுக்கொண்டு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க ஓடி வாராரு. ஓடி வந்தால் அவர் அடிமை ரோட்டில் அம்பிட்டு, மூமிங்கின தலைவர் எங்கே ஓடுறீங்க, அங்கே காவலாளிகளும் இல்லை யாரும் இல்லை, சுபஹானல்லாஹ், எங்கே ஓடுறீங்கன்னு கேட்குறாங்க. கேட்டதோட உமர் ரஸூலுல்லாஹி சொல்கிறாங்க, பாரு, பைத்துல் மாலுக்கு சொந்தமான ஒட்டகம் உண்டு, பசியால் பிச்சு கொண்டு போச்சு, அந்த ஒட்டகம் பசியால் செத்து மடிஞ்சால் எனக்கிட்டே நல்லா கேள்வி கேட்பான், அதுக்காக தான் நான் போகிறேன்றான். ஃபுராத் நதிக்கரையில் ஒரு ஒட்டகம் செத்து மடைஞ்சால், பைத்துல் மாலுக்குள்ளே ஒட்டகமாக இருக்கிற நிலமையில் அது செத்து மடிஞ்சு போனால் எனக்கிட்ட கேள்வி கேட்பான் இல்லையா, அதுக்கு நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன், தேடி ஓடிக்கொண்டிருக்கிறேன்னாங்க. சுபஹானல்லாஹ், அந்த அடிமை சொல்லிச்சு, மூமிங்கன் தலைவர் நீங்கள் போகணுமா, என்ன மாதிரி ஒரு அடிமை அனுப்பி வைக்கலாமேன்றாங்க. அவர்கிட்ட ரிப்ளையை பாருங்கள், அபுது மின்னி, நானே ஒரு அடிமைப்பா, என்னை விட ஒரு அடிமை இருக்காடு உமர் ஹத்தாப் ரஸூலுல்லாஹினாங்க. கேட்டுட்டு ஒரு ஒட்டகை பசியால் செத்து மடிந்தா, ஃபுராத் நதிக்கரையில் பசியால் செத்து மடிந்தா என்னக்கிட்ட தான் கேள்வி, உனக்கிட்டே இல்லைன்னு தேடி போனார்ன்ற வரலாற்று பாரம்பரியத்துக்கு சொந்தக்காரர் தான் உமர் ஹத்தாப் ரஸூலுல்லாஹினாங்க. இந்த உமர் ஹத்தாப் தான் நீதி வலுவா மன்னர். உண்மையிலே இதை கேட்டதோட உமர் ரஸூலுல்லாஹி சரியான ஒரு ஆத்திரம் வந்து, கோபம் வந்துச்சு, சரியான ஒரு ஆத்திரமும் கோபமும் வந்து அவருக்கு தாங்க இல்லாமல் டென்ஷன் ஆகிறார். அட்டிக்கிறதுக்குள்ள ஒரு அளவுக்கு மாறிவார். ஏன்னா அவர் அதிகாரம் மிக்கவர், ஜனாதிபதி. இவர் நினச்சிருந்தால் உயினாவை ஒரே போடு போட்டிருக்கலாம், ஒரு அடி அடிச்சிருக்கலாம், ஒரு குத்து குத்திக்கலாம், ஜெயிலில் போட்டு மூடி இருக்கலாம், எதையோ செஞ்சிருக்கலாம், அவர் நாடு கடத்தியிருக்கலாம். ஏண்டா ஜனாதிபதி சர்வ அதிகாரம் மிக்கவர், எதையும் செய்யக்கூடிய திறனும் திராணியும் கம்பீரமும் ஆற்றலும் மிக்கவர் உமர் ஹத்தாப் ரஸூலுல்லாஹினாங்க. இவர் நிர்ம செய்கிறார் சுபஹானல்லாஹ். அதிக அளவு கோபம் கொண்டு அவர் தண்டிக்கிறதுக்கே போய் திட்டார். அங்கே ஹுர்
பக்கத்தில் இருக்கிறாரு. ஆலோசனை சபையில், மசூரா சபையில் உமர் ரஸூலுல்லாஹி நெருக்கமான நண்பராக இருந்த ஹுர் பக்கத்தில் இருக்கிறார். ஹுர் சொன்னார், ஃபக்காலஹுல் ஹுர் ஹுர் சொன்னார், யா அமீரல் முஃமினீன், மூமின்களின் தலைவரே, இன்னல்லாஹ தஆலா கால லிநபியிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக அல்லாஹு தஆலா தன்னுடைய தூதருக்கு சொல்லுகின்றான், ஹுதில் அஃப் வஅமுர் பில் உர்ஃப் வஅரித் அனில் ஜாஹிலீன், சுப்ஹானல்லாஹ், மன்னிப்பை கைக்கொள்வீராக, நல்லதை ஏவுவீராக, இப்படியான மோடையர்களை, மடையர்களை, மூடர்களை புறக்கணிப்பீராக, கண்டுகொள்ளாமல் இருப்பீராக, அவங்கள கணக்கெடுக்காமல் அலட்சியப்படுத்துவீராக. அல்லாஹ் சூரா அல் அஅ்ராஃப் 199 சொல்லலையா மும்மினின் தலைவரேன்னு கேட்குறாங்க. லா ஹவுல வலா குவ்வத் இல்லா பில்லாஹ். இமாமுனா நவவி ரஹ்மஹுல்லாஹ் அவங்க ரியாலு சாலிஹீன் இந்த தங்க பேழையில் இந்த ஹதீஸை இட்டத்துக்கு காரணம் இந்த இடத்துக்கு தான், இந்த இடம் தான். அடிக்கலாம், அதிகாரமிக்கவர், திறமை மிக்கவர், எதையும் செய்யலாம், வேண்டியதை செய்யலாம் என்ற நிலைமையில் ஒரு வசனம், யா அமீரல் முஃமினீன், மூமிங்களின் தலைவரே, அல்லாஹு தஆலா அவனுடைய தூதருக்கு அல் குர்ஆனில் ஹுதில் அஃப்வ, மன்னிப்பை கைக்கொள்வீராக, வஅமுர் பில் உர்ஃப், நல்லதையே ஏவுவீராக, வஅரித் அனில் ஜாஹிலீன், மூடர்களை, மடையர்களை, அறிவிலிகளை புறக்கணிப்பீராக என்று சொல்லலையாண்டத்தோட சுபஹானல்லாஹ், கான வக்காஃபன் இந்த கிதாபில்லாஹி தஆலா, உமர் ரஸூலுல்லாஹ்வங்க அல்லாஹ் அல் குர்ஆனுக்கு முன்னால் தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடியவராக இருந்தார். அந்த வசனத்தை ஓத அப்படியே சரணடைஞ்சின்றார். வந்த கோபம் அட்டிக்கோடும் உண்டு, ஏதோ ஒன்று செய்யோடும் உண்டு வந்த கோபம், அல்லாஹ் மன்னிப்பை கைக்கொள்ளுமாறும், நல்லதை ஏவுமாறும், மூடர்களை அதாவது புறக்கணிக்குமாறும் சொல்லலையா மூமிகளின் தலைவரேன்னு சொன்னதோட உமர் அப்படியே டவுன் ஆகுறாங்க, அப்படியே அடங்குறாங்க, அப்படியே கட்டுப்படுறாங்க. லா ஹவுல வலா குவ்வத் இல்லா பில்லாஹ், உமர் ரஸூலுல்லாஹ் தன்னை மாற்றிக்கொண்டாங்கன்ற மகத்தான செய்தி பொறுமைக்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. அதனால தான் இமாம் நபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸ் எங்களுக்கு எட்டிக்கிறாங்க. இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய பாடம் என்ன தெரியுமா? இந்த பூமியில் உமர் உயர்ந்த 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 மிகப்பெரிய பரந்த பண்புகள் ஒன்றுதான், அல் குர்ஆனுக்கு முன்னால் பொறுமையை கை கொண்டு தன்னை கட்டுப்படுத்தி ஒரு 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 மனித புனிதராக தன்னை மாற்றிக்கொண்ட மகத்தான வரலாற்று பாரம்பரியத்துக்கு சொந்தக்காரர் உமர் கத்தாப் ரஸூலுல்லாஹ்வங்க. இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லுகின்றது, என்னதான் பிரச்சனை வந்தாலும் பொறுமை, எனக்கு எல்லா அதிகாரம் இருந்தாலும், அடிக்கலாம், வெட்டலாம், குத்தலாம், ஜெயிலில் போடலாம், எல்லா அதிகாரம் என்கிட்ட இருந்தாலும் அந்த திறமைகள் அதிகாரங்கள் எல்லாம் ஒரு பக்கம் தள்ளிட்டு நான் அல்லாஹ்வுக்காக மன்னிக்கிறேன் என்ற இடத்துக்கு வாரது அது மூமினுடைய பண்பு என்பதனை சொல்லுவதற்காகத்தான் இமாமுனா நபவி ரஹ்மஹுல்லா அவர்கள் இந்த ஹதீஸை ஏற்றிருக்கின்றார்கள். இந்த ஹதீஸை எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று பொறுமையின் சிகரங்களாக வாழ்ந்து பொறுமையை வாழ்க்கையிலே கை கொண்டு இறுதி முச்சு வரைக்கும் பொறுமையை எங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து ஒழுகக்கூடிய நல்ல மனிதர்கள் எம்மெல்லோரும் அல்லாஹ் ஆக்கியருவானாக. அக்குழு கோலிகாதா வாஹ் தவான் அலஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.